بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضًا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய உரையில் ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளை பற்றியும் சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லலாம் என்று விரும்புகின்றேன். பெரும்பாலும் இந்த நபித்தோழரை பற்றி நம்மில் அதிகமானவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நபித்தோழர் மிகவும் இனிமையாக கிராஅத் ஓதக்கூடிய ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறந்துவிட்ட சில சூராக்களை, சில அத்தியாயத்தினுடைய வசனங்களை கூட இந்த நபித்தோழருடைய கிராஅத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு குர்ஆனோடு பின்னி பிணைந்த ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இறையச்சமுடைய அல்லாஹுடைய தூதரோடு அனைத்து போர்க்களங்களிலும், பத்ர் போரிலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்கள் நடத்திய முர்த்தத்துகளோடு நடத்திய அந்த போர் வரை கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாராட்டையும் பிரார்த்தனைக்கும் உரிய ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர். இந்த நபித்தோழர் அன்சாரி சஹாபாக்கள் இரண்டு வகையாக இருக்கின்றார்கள், முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று இருக்கின்றார்கள். இந்த அன்சாரிகளில் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த தலைவர்களில் மிக முக்கியமான தலைவராக கருதப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அப்பாத் இப்னு பிஷிர் என்கின்ற நபித்தோழர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்பாத் இப்னு பிஷிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை பற்றியான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக அன்சாரி நபித்தோழர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புகள், அது பற்றிய ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். காரணம், இன்றைக்கு நபித்தோழர்களை பற்றி, நபித்தோழர்களுடைய மனைவிமார்களை பற்றி நச்சு கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் குர்ஆன் சுன்னாவுடைய பெயரிலே, தௌஹீதுனுடைய பெயரிலே பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு காலச்சுழற்சி காலச்சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த முஹாஜிர்கள், மார்க்கத்திற்காக உதவி செய்த அன்சாரிகள், அவர்கள் யார், அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவர்களை நேசிப்பது எதனுடைய அடையாளம், அவர்களை வெறுப்பது எதனுடைய அடையாளம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி நமக்கு என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை ஒரு சிறு குறிப்பாக நாம் அறிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹ் புகாரியில 3500வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்று சொல்கின்றார்கள். ஒருவன் மூமின் என்று சொன்னால் அவனுடைய ஈமானின் பிரதிபலன், பிரதிபலிப்பு எப்படி இருக்க வேண்டும், சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், அன்சாரிகளை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம். ஆயத்துன் நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் எது தெரியுமா, புகுமுல் அன்சார், அன்சாரிகளை கோபிப்பது, அன்சாரிகளை மட்டமாக நினைப்பது, அண்ணன் எப்பவும் காலியாவா, திண்ணை எப்பவும் காலியாகும் என்று மட்டமாக இழிவாக நினைப்பது, இது நிஃபாக், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அன்சாரிகளை பற்றி நாம் அறிந்திருக்கும் போது, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய தூதருக்காக எவ்வளவு ஒத்துழைத்தார்கள், போர்க்களத்திலே கலந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணங்கள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அவர்கள் மீது உள்ள நேசம் பாசம் நமக்கு அதிகரிக்கும். நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது நமக்கு அன்பு ஏற்படாது, அவர்களை நேசியும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு நமக்கு ஏற்படாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம், ஆயத்துல் நிஃபாக் புகுமுல் அன்சார், அன்சாரிகளை கோபிப்பது வெறுப்பது அது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த அன்சாரி நபித்தோழர்களில் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த முக்கியமான தலைவர்களில் ஒரு தலைவராகத்தான் அப்பாத் இப்னு பிஷிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்த அப்பாத் இப்னு பிஷிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 45 ஆண்டுகள், அதாவது 45 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த அப்பாத் இப்னு பிஷிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் அபு ரபீ அல் அன்சாரி அல் அஷ்ஹலி என்று பிரபலியமாக அவர்கள் அறியப்பட்டார்கள். இவர்கள் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். ஏன் இதை நினைவுபடுத்துகின்றேன் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், பத்ரு போர்க்களத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான் என்று பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களுக்கு தனிப்பட்ட சில சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.
இந்த அப்பாத் ரதியல்லாஹு அன்ஹுர்கள் எப்போது இவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கின்றது என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்கள், அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அதாவது அக்கபத்துல் ஊலா முதலாவது அக்கபா உடன்படிக்கையின் போது நுபுவத் 12வது வருடம் மதீனாவிலிருந்து சில மக்கள் வருகின்றார்கள், ஹஜ்ஜுக்காக வருகின்றார்கள். இப்படி ஹஜ்ஜுக்காக வரும்போது அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள். அவர்களில் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹுடைய தூதரிடத்தில் உடன்படிக்கை செய்கின்றார்கள். இந்த உடன்படிக்கை எல்லாம் முடிந்த பிறகு அன்சாரி நபித்தோழர்கள், மதீனாவில் இருந்து வருகின்ற இந்த நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். அல்லாஹின் தூதரவர்களே, எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக, எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்காக எங்களோடு ஒரு நபித்தோழரை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்கின்ற நபித்தோழர். இந்த நபித்தோழரின் மூலமாகத்தான் அப்பாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்கின்றது. இவருடைய கையின் மூலமாகத்தான், இவரின் மூலமாகத்தான் அப்பாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். அப்ப அப்பாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரத்திற்கு முன்பாகவே இஸ்லாத்திற்கு வந்து விடுகின்றார். அதாவது நுபுவத்தினுடைய அந்த 12வது அந்த ஆண்டிலேயே அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த அப்பாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்னத் அபி ஆலா என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 4389வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சலாசத்து மினல் அன்சார், அன்சாரிகளில் மூன்று சாரார், மூன்று நபர்கள், குல்லுஹும் மின் பனி அப்துல் அஷ்ஹல், அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்துடைய மூன்று மனிதர்கள், லம் யகுன் அஹதுன் யஅதது அலைஹிம் ஃபதலன் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாரும் அந்த சிறப்பை அடைய முடியாது மூன்று நபித்தோழர்களை தவிர. அந்த மூன்று நபித்தோழர்கள் யார்? ஸஅத் இப்னு உபாத், ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உஸைத் இப்னு ஹுலைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த பட்டியலில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்த நபித்தோழர்கள், சிறந்த அன்சாரி தோழர்கள் என்று சொன்னால் இந்த மூன்று நபித்தோழர்களும் தான். அதில் ஒருவர் தான் அப்பாத் இப்னு பிஷர் ரழியல்லாஹு அன்ஹு என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று பாருங்கள், அப்பாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஒரு வணக்கசாலியாக இருந்தார், இனிமையாக கராத் ஓதக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். நமது பிள்ளைகளை இப்படி நாம் உருவாக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு இது போன்ற நபித்தோழர்களுடைய வரலாறுகளை சொல்லி இப்படி அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். மிகவும் பேணுதலான உலக பற்றற்ற வணக்க வழிபாடுகளில் ஆர்வமுடைய, ஆசையுடைய ஒரு சிறந்த நபித்தோழராக அப்பாத் ரழியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி சஹீஹ் புகாரியில 2461வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சமிஅ அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யக்ரா ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலிருந்து ஒரு குரலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள், ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதருக்கு ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ் அந்த மனிதருக்கு அருள் புரியட்டும், லக்கது அத்ரகனி கதா வ கதா ஆயதன், இந்தந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு வந்தடைந்தது, நான் மறந்து விட்ட சில சூராக்கள், இந்தந்த சூராக்களுடைய இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு இந்த மனிதரின் மூலமாக வந்தடைந்தது என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸினுடைய இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் அப்பாத் இப்னு பிஷர் அப்பாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் போதுதான் அப்பாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரலை, கிராத் ஓதக்கூடிய அந்த இனிமையான குரலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு தான் இப்படி துஆ செய்கின்றார்கள், ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், நான் குர்ஆனிலே
இந்தந்த சூராக்களில் இந்தந்த வசனங்களை எல்லாம் மறந்துவிட்டேன், இவருடைய கிராஅத்தின் மூலமாகத்தான் எனக்கு அது நினைவுக்கு வந்தது என்று அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள். பாருங்கள், அதை தொடர்ந்து வருகின்றது. கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் யார், இது அப்பாதினுடைய குரலா என்று கேட்கின்றார்கள். அப்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆம், இது அப்பாத் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய குரல் தான். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்மர்ஹம் அப்பாதன், அப்பாதுக்கு இறைவா நீ அருள் புரிவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இன்றைக்கு குர்ஆனோடு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் இருக்கின்றோம், யோசித்து பாருங்கள். நம்மிலே எத்தனை முஸ்லிம்கள் குர்ஆனை சரளமாக நிறுத்தி நிதானமாக சரளமாக ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம், யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு அதிகமான மக்கள், நமது குழந்தைகள் சவுதி அரேபியாவில் கூட பரவாயில்ல, கொஞ்சம் குர்ஆன் சுன்னோடு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளை, அதிகமான சகோதரர்கள் குர்ஆனை மனனம் செய்வதற்காகவே தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை துறந்துவிட்டு அல்லது படிப்பை பகுதி நேரமாக ஆக்கிவிட்டு குர்ஆனை மனனம் செய்வதற்காகவே அர்ப்பணித்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர்களுக்கு கிருபை செய்வானாக. அப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நமது ஊர்களிலே, நமது சமுதாயத்திலே ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது சில வருடங்களுக்கு முன்பாக, காலையிலும் மாலையிலும் மக்கள் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஒரு பையை தூக்கிக்கிட்டு அதிலே குர்ஆனை வைத்துக் கொண்டு மக்தப் மதரசாவிற்கு சென்று வந்தார்கள். ஆனால் அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு காலையில டியூஷன், சாயங்காலம் டியூஷன், உலக கல்விக்குத்தான் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குரல்களால் குர்ஆனை அழகுபடுத்துங்கள், உங்களுடைய குரல்களால் குர்ஆனை அழகுபடுத்துங்கள். இக்ரவுல் குர்ஆன் ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், மறுமை நாளில் அது உங்களுக்கு பரிந்து பேசக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்ப குர்ஆன் பரிந்துரைக்குரிய ஒரு விஷயமாக எப்போது நாம் அடைய இருக்கின்றோம், எப்படி நம்மால் அடைய முடியும், குர்ஆனை ஓத தெரியவில்லையே, அலிஃப் பா என்ற அந்த அடிப்படை எழுத்துக்களை கூட சரியான முறையில் உச்சரிக்க தெரியவில்லையே, நாம் எப்படி அதனுடைய சிறப்பை அடைந்து கொள்ள முடியும், எப்படி குர்ஆன் நமக்காக மறுமையிலே பரிந்து பேசும், யோசித்து பாருங்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, குர்ஆனை ஓத வேண்டும், அதற்காக தாவா நிலையங்களில் முறைப்படுத்தப்பட்ட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகுப்புகளில் இவ்வளவு பெரிய வயசாகிவிட்டது, பெரியவராகிவிட்டோம், இன்னும் போய் குர்ஆனை படிப்பதா, வெட்கப்பட வேண்டாம், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வெட்கப்படாதீர்கள், வெட்கத்தை துறந்து வருகை தாருங்கள், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை கற்று அதை செயல்படுத்துவதில் தான் இம்மையினுடைய ஈடேற்றமும் மறுமையினுடைய வெற்றியும் நமக்கு இருக்கின்றது. இந்த நபித்தோழரை பாருங்கள், குர்ஆனோடு பின்னி பிணைந்த ஒரு நபித்தோழராக இருந்திருக்கின்றார். அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கே அவர்கள் மறந்துவிட்ட சில வசனங்களை நினைவுபடுத்துகின்ற அளவுக்கு அவருடைய கிராத் இனிமையானதாக இருக்கின்றது என்ற ஹதீஸினுடைய செய்திகளை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நபித்தோழருடைய இன்னொரு சிறப்பாக சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த நபித்தோழர், அதாவது 3629வது செய்தியாக வருகின்றது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இந்த இரண்டு நபித்தோழர்கள், அதாவது அப்பாத் இப்னு பிஷர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதே போன்று உஸைத் இப்னு ஹுலைர் என்கின்ற அந்த நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வீட்டிற்கு வருகின்றார்கள். வீட்டிற்கு வந்துவிட்டு இருள் நிறைந்த இரவிலே திரும்பி செல்கின்றார்கள். பாருங்கள், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகின்றான் என்பதற்கு இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த இரண்டு நபித்தோழர்களும் அவர்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய வீட்டை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். இவர்கள் இருவரும் செல்லும் போது இவர்களுக்கு முன்னால் ஒரு ஒளி இவர்களுக்கு பிரகாசித்தபடி, இவர்களுக்கு பாதை காட்டுகின்றபடி இவர்களுக்கு முன்னால் ஒரு ஒளி சென்று கொண்டிருந்தது.
இவர்கள் இருவரும் பிரியும் வரை அந்த ஒளி அவர்களோட இருந்து கொண்டிருந்தது. இவர்கள் இருவரும் பிரிந்து சென்றவுடன், அவரவர் வீடுகளுக்கு சென்றவுடன் அந்த ஒளியும் சென்று விட்டது என்ற ஒரு செய்தியை சஹீஹுல் புகாரியில நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழமையோடு, அவர்களோடு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தோடு இருந்த ஒரு நபி தோழர் தான் இந்த அப்பாத் இப்னு பிஷ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் இந்த நபி தோழரை பற்றி நிறைய செய்திகள் வருகின்றது. அப்பாத் இப்னு பிஷ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் ஒரு வீரமான சஹாபியாக இருந்திருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய வீரமான சஹாபியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய பண்புகளை, தன்மைகளை நாம் அறியும் போது அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படிப்பினைகளை பெற வேண்டும். அதுபோன்று நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது குழந்தைகளையும் அதே போன்று நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜும்மாவுனுடைய உரையிலே அன்சாரி நபித்தோழர்களை நேசிப்பது ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய தன்மை. அன்சாரி நபித்தோழர்களை வெறுப்பது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம். அப்பாத் ரழியல்லாஹுனுடைய வாழ்க்கையினுடைய சில முக்கியமான செய்திகளை அறிந்து கொண்டோம். இன்னும் நிறைய செய்திகள் வருகின்றது. அப்பாத் இப்னு பிஷ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில், சஹீஹ் புகாரியில 507வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹு தஆலா, அதாவது யூதர்கள் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், யூதர்கள் அவர்களோடு அமர்ந்து சாப்பிட மாட்டார்கள், அவர்களோடு ஒட்டி உறவாட மாட்டார்கள், அவர்களை எப்போதும் பிரித்து என்ன செய்வார்கள், வைப்பார்கள். இது சம்பந்தமாக சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரவர்களே, இந்த மாதிரி யூதர்கள் நடந்து கொள்கின்றார்களே என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா 222வது வசனத்தை இறக்குகின்றார். 222வது வசனம், ஹைலை பற்றி நபியே உம்மிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், ஹைலை பற்றி உம்மிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ அதன், அது ஒரு தீட்டு, ஃபஅத்தஸிலுன் நிஸா ஃபில் மஹயில், மாதவிடாய் காலங்களில் பெண்களோடு நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டாம் என்று சொன்னால், ஃபஅத்தஸிலுன் நிஸா ஃபில் மஹயில், ஹைலுடைய அந்த காலங்களில் பெண்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கி இருங்கள், அதாவது உடலுறவில் ஈடுபடக்கூடாது என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வலா தக்ரபுஹுன்ன, அவர்களை நீங்கள் நெருங்காதீர்கள், அதாவது உடலுறவிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள், ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் தூய்மை அடைகின்ற வரை, ஃபைதா ததஹர்ன, அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால், ஃஅதூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கட்டளையிட்டானோ அந்த அடிப்படையில் அவர்களை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சஹாபாக்கள் இந்த மாதிரி யூதர்கள் நடந்து கொள்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரவர்களே என்று கேள்வி கேட்கும் போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனம் இறங்கியவுடன் யூதர்களுக்கு இந்த செய்தி வருகின்றது. யூதர்கள் நினைக்கின்றார்கள், இந்த முஹம்மது எப்படி எப்ப பார்த்தாலும் இப்படித்தான், எதுவாக இருந்தாலும் நமக்கு மாறு செய்யக்கூடியவராகவே இருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்திலும் அவர் என்ன செய்கின்றார், நமக்கு மாறு செய்யாமல் விடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, இந்த மனிதர் இப்படி இருப்பதுதான் இவருடைய விருப்பம், எப்போதும் நமக்கு மாறு செய்ய வேண்டும், நாமெல்லாம் பெண்களை அனைத்து விஷயங்களிலிருந்து விலகி இருக்கின்றோம், அதாவது உடலுறவு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து உண்ண மாட்டோம், அவர்களோடு சேர்ந்து பருக மாட்டோம், அவர்களோடு நாம் பேச மாட்டோம், எல்லாவற்றிலும் அவர்களை தனித்திருக்கின்றோம், அவர்களை விலக்கி இருக்கின்றோம். ஆனால் உடலுறவை தவிர அனைத்தும் கூடும் என்று இந்த முகமது என்ன செய்கின்றார், சொல்லுகின்றார். நமக்கு எப்பவுமே ஒரு மாறு செய்கிறது தான் இவருடைய வேலை என்று அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இதை, இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை அப்துல்லா இப்னு, அதாவது அப்பாத் இப்னு பிஷ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதே போன்று உஸைத் இப்னு ஹுதைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இரண்டு நபித்தோழரும் என்ன செய்கின்றார்கள், கேட்கின்றார்கள்.
கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதரத்தில் வந்து, அல்லாஹின் தூதரவர்களே, நாமும் யூதர்களை போன்று, யூதர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நாமும் பெண்களோடு ஒட்டி உறவாடாமல் கொஞ்சம் விலகி இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இன்றைக்கு பெண்ணியவாதிகள் பெண்ணியம் பேசுகின்றார்களே, அதாவது இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கவில்லை, இஸ்லாம் பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கவில்லை, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது. இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் வழங்கிவிட்டது, எல்லா விதமான சுதந்திரங்களையும் வழங்கிவிட்டது. நிறைய சான்றுகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இதற்கு இருக்கின்றது. அப்ப இந்த இரண்டு நபித்தோழர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹின் தூதரவர்களே, யூதர்கள் இப்படி எல்லாம் விமர்சனம் செய்கின்றார்கள், நாமும் கொஞ்சம் விலகித்தான் இருப்போமே, நாமும் அவர்களை கொஞ்சம் ஒதுக்கித்தான் வைப்போமே என்பதை போன்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே சிவந்து விடுகின்றது, கடுமையாக கோபத்தால் சிவந்து விடுகின்றது. இப்படி கோபப்பட்ட உடனேயே இந்த இரண்டு நபித்தோழர்களும் பவ்யமாக அமைதியாக திரும்பி சென்று விடுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடிப்பதற்காக பால் கொண்டு வரப்படுகின்றது. இந்த இரண்டு நபித்தோழர்களும் செல்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு குடிப்பதற்காக பால் கொண்டு வரப்படுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த இரண்டு நபித்தோழர்களும் திரும்ப போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு நபித்தோழர்களையும் அழைக்கின்றார்கள். அழைத்து அந்த பாலை அவர்களுக்கு என்ன செய்கின்றார்கள், குடிக்க கொடுக்கின்றார்கள். அதுக்கு பிறகுதான் இந்த இரண்டு நபித்தோழர்களுக்கும் அவருடைய மனம் நிம்மதி அடைந்தது. அல்லாஹுடைய தூதரவர்கள் நம் மீது கோபப்படவில்லை, அல்லாஹுடைய தூதரவர்கள் நம் மீது அவர்கள் கோபம் கொள்ளவில்லை என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கொஞ்சம் நிம்மதி அடைந்தார்கள் என்று ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், சஹீஹ் புகாரியில பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பொருட்கள் அது சேகரிக்கப்பட்டு அதற்கு பாதுகாப்பாக இந்த நபித்தோழரைத்தான் என்ன செய்கின்றார்கள், அப்பாத் ரதியல்லாஹு அவர்களைத்தான் பொறுப்பாக வைக்கின்றார்கள். அப்பாத் ரதியல்லாஹு அவர்களைத்தான் அதற்கு பொது பொறுப்பாக அதை பாதுகாக்க கூடியவராக பாதுகாக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு ஜகாத்த வசூல் பண்ணி 20% கமிஷன் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இல்ல, மார்க்கத்திற்காக பாதுகாத்தார்கள். மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்காக அந்த பைத்துல் மாலுடைய பொருட்களை அவர்கள் பாதுகாத்தார்கள். ஒரு நபித்தோழர் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலுடைய அந்த கனிமத் பொருட்களை பாதுகாக்க கூடிய ஒரு பொறுப்பை வழங்குகின்றார் என்று சொன்னால், அப்பாது ரதியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கைக்குரியவராக நாணயமிக்கவராக எந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பைத்துல் மாலுடைய அந்த பொருளுக்கு இவரை பாதுகாப்பாளராக நியமிக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று காயப் இப்னு அஷ்ரஃப் என்கின்ற ஒருவன் இருந்தான். இவன் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போதும் விமர்சித்துக் கொண்டே இருப்பான், எப்போதும் திட்டிக் கொண்டே இருப்பான். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், காயப் இப்னு அஷ்ரஃபை எனக்காக கொலை செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்கின்றார்கள். சஹீஹ் புகாரியில இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அப்பாத் ரதியல்லாஹு அவர்களை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது, வருகின்ற வாரங்களில் அதை நாம் தொடராக அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இப்படி நபித்தோழருடைய வரலாறுகளை படிப்பதன் மூலமாக, நபித்தோழர்களுடைய வரலாறுகளை அறிந்து கொள்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் இருந்து பாடங்களை படிப்பினைகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிருவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஆக்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.